எளிமையான 8 வீட்டு குறிப்புகள் உங்களுக்காக. நைலான் கயிறை வாங்கியவுடன் சோப்பு நீரில் நனைத்து உபயோகித்தால் நீண்ட நாள் உழைக்கும். தரையில் எண்ணெய் கொட்டிவிட்டால் அதன் மீது கோலப்பொடியை தூவிவிட்டு துடைத்தால் எண்ணெய் பசை நீங்கிவிடும். ஏலக்காயை பொடித்து அதன் விதைகளை உபயோகத்திற்கு எடுத்த பிறகு தோலை எரிந்து விடாமல் குடிக்கும் நீரில் போட்டு வைத்தால் தண்ணீர் மிகுந்த சுவையாக இருக்கும். நிறம் மங்கிய வெள்ளை துணிகளை வினிகர் கலந்த நீரில் ஊற வைத்து துவைத்தால் துணி பளிச்சென்று இருக்கும். மிக்சியை கழுவும் போது டூத் பிரஷில் சிறிது டூத்பேஸ்ட் வைத்து தேய்த்து கழுவினால் பளிச்சென்றிருக்கும். பூண்டு உரிப்பதற்கு முன் தண்ணீரில் 5 நிமிடம் போட்டு விட்டு உரித்தால் தோல் கைகளில் ஒட்டாது. நெய் காய்ச்சி பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து அதை சாம்பாரில் கலந்து விடுங்கள். நெய் மணம் கமலும் சாம்பார் பொடி ரெடி. தேங்காயை ஃப்ரிட்ஜில் வைத்து ஜில்லென்று எடுத்து உடைத்தால் சுலபமாக உடைத்து விடலாம். மெழுகுவர்த்திகளை ஃப்ரிட்ஜில் வைத்து தேவைப்படும் போது உபயோகத்தினால் சீக்கிரத்தில் உருவாது, அதிக நேரம் எரியும். பாகற்காயை அப்படியே வைத்தால் 1-2 நாட்களில் பழுந்துவிடும். இதை தவிர்க்க காய்களை மேற்புறமும் அடிப்புறமும் வெட்டிவிட்டு 2 பிளந்து வைத்து விடவும். பாகற்காய் பல நாட்கள் வரை பழுக்காமல் இருக்கும். மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.